Hello friends, welcome to Pavi Cooking. இன்னைக்கு நம்ம பாவி குக்கிங்ல ஒரு தேங்காய் பாறை தான் பண்ண போறோம். இது வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். அதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம ரவை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரவை எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் தேங்காய் துருவலும் சேர்க்கணும். இது வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம வறுக்கக்கூடாது. அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தேங்காய் பாறை ரொம்பவே டேஸ்டியாகவே இருக்காது. சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு பிளேட்ல கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் வந்து ரொம்ப நைஸா நம்ம இந்த மாதிரி துருவிக்கணும். உங்களால நைஸா துருவ முடியலன்னா நீங்க வந்து அதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பூ பூவா கிடைக்கும். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்பதான் இது உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட டேஸ்டியா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு பிளேட்ல கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நான் ரவை தின்றேன் இல்லையா, அதுக்காக அதுக்கு கோபுரமா நான் ஜீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஜீனி வந்து ரொம்ப பிடிக்கும்னா நீங்க கொஞ்சம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க தேங்காய் பாறை வந்து செய்யறதுக்கு ஒரு பிளேட்ல நெய் வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கம்பி பதம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா இதுக்கு என் டேஸ்ட்டை வந்து அதிக கொடுக்கறதுக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4-5 ஏலக்காய். இதை வந்து நம்ம இந்த மாதிரி தொட்டுட்டு கையால எடுத்து பார்க்கணும். இது வந்து நம்மளுக்கு 1 கம்பி பதம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வறுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட தேங்காய் துருவலையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கடாயில ஒட்டாம வெள்ளையா நம்மளுக்கு நல்லா பூத்து வரணும். அதுதான் சரியான பதம். இதை வந்து இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டா சரியான பதமா இருக்கும். எனக்கு வந்து நல்லா பூத்து வந்துடுச்சு பாருங்க. இது வந்து நம்ம நெய்யில் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த தட்டில வந்து நம்ம கொட்ட போறோம். இது வந்து அதுல கொட்டிக்கலாம். இது வந்து இதே மாதிரி நம்ம நல்லா சமப்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா நான் வந்து பாதாமா குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை வந்து இது கூட தூவி விட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி தூவி விட்டுக்கலாம். நான் பாதாம் வந்து சேர்த்திருக்கேன். இது 10 நிமிஷம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசா பீஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க இந்த பீஸ். இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும். உங்களுக்கு சூப்பரா தயாராயிடுச்சு பாருங்க. இது வந்து நீங்க ஒன்னு எடுத்துட்டாலே போதும், எல்லாமே எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க நான் ஒன்னு எடுத்துட்டேன். இதே போல நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் பாறை செஞ்சு பாருங்க. ரொம்பவே அட்டகாசமா சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே போல நம்ம சேனல்ல நிறைய தீபாவளி
வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.